ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. அதாவது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷேர் பண்ணுறது மூலமாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் இன்டென்ஷன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஐ திங்க் என்றைக்கு ஞாபகம் இல்லை, நான் வந்து அப்பாவுக்கு வந்து செகண்ட் ஷாட் கிடைக்கல, டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் நம்மளுடைய யூடியூப் கம்யூனிட்டி பேஜில். நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் மெசேஜ் அமைச்சிருந்தீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் வந்து அப்பாக்கே பக்கத்தில் டாக்டர்கிட்ட இருந்து கிடச்சிருச்சு. என் ஃப்ரெண்ட்கிட்ட இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டபோது மேடவாக்கம்ல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எல்லாருமே கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்து போனாங்க, அதாவது ஃபஸ்ட்டு டோசேஜ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்தபோது அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்க. அப்பா எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவேக்சின், அதாவது கோவிஷீல்டும் அவைலபிளாக இருந்தது. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கோவேக்சினும் இருந்தது. அப்பா என்ன யோசிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவேக்சின் வந்து நிறைய பர்சன்டேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுடைய வீடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தது. சரி, கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவேக்சின் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேக்சின் கோவேக்சின் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ எடுத்த இடத்துலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சே ஆக்சுவலி முந்தைய நாள் விசாரித்த போது இருந்தது, மறுநாள் மேபி காலியாகிட்டுருக்கும். வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க, அவங்க ரெஃபர் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே போனோடனே அப்பாவுடைய சீட்டை பார்த்துட்டு, ஆக்சுவலி நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வச்சுருக்கேன், அந்த சீட்டு அந்தனுடைய இது எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இது இல்லைனா சும்மாவே எல்லாரும் வந்து நீங்கள் சும்மா வாழை வாட சுடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதனா சொல்லுவாங்க. அவங்களுக்காகவும் சரி, இன்னொன்று எனக்கும் காமிக்கணும்னு தோணுச்சு. அப்பாவுடைய லாஸ்ட் நேம் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நான் லைட்டாக காமிக்கிறேன், ஃபுல் நேம் காமிக்க முடியாது அதனால் கொஞ்சம் ப்ளர் பண்ணிவிட்டு. ஸோ அந்த சீட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க அந்த இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அப்போ என்ன பண்ணாங்க, அந்த சீட்டை வந்துட்டு அவங்க கம்ப்யூட்டரில் அந்த நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீட்டில் இந்த மாதிரி கோவேக்சின் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, அந்த நம்பர் அந்த உட்காந்து வேலை செய்கிறவங்க என்ன பண்ணாங்க, அந்த நம்பரை போடும்போது அவருடைய இதில் அந்த கம்ப்யூட்டரில் வந்து கோவேக்சின் காமிக்காமல் கோவிஷீல்டுன்னு காமிச்சுது. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கு வந்து கோவேக்சின் போடலை, கோவிஷீல்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. உடனே அப்பா சொன்னாங்க, இல்லை தம்பி எனக்கு வந்து கோவேக்சின் தான்ப்பா போட்டாங்க, கோவிஷீல்டு போடல. இல்லை சார், டேட்டாவில் என்ட்ரியில் வந்து கோவிஷீல்டுன்னு போட்டிருக்கேன், ஆனால் சீட்டில் வந்து கோவேக்சின் எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார், இல்லைப்பா. அவங்க சொன்னாங்க, சார் ரிஸ்க் எடுக்க வேணா, நீங்கள் வந்து பழைய ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, போயிட்டு அங்கே போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. கரெக்ட் தான், ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஏன்னா மாற்றி போட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிவிட்டு அந்த சீட் எடுத்துகிட்டு பழைய ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. பழைய ஹாஸ்பிட்டலில் ஒரே நாளில் எல்லாமே பண்ண முடியாது, அவங்களுக்கே தெரியும். ஏன்னா வயசானவங்க ஒரே அந்த இல்லை அலைய முடியாது. ஸோ மறுநாள் தான் அந்த சீட் எடுத்துகிட்டு போயிட்டு பழைய ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஏன்னா இதுக்கே டயர்டாயிடும். ஸோ ட்ரெயின் ஆகிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்புறம் மறுநாள் போனாங்க. மறுநாள் வந்து பழைய ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. பழைய ஹாஸ்பிட்டல் போனோடனே அங்கே ஆயம்மா மட்டும்தான் இருந்தாங்களாம் அன்னைக்கு. அப்போ வந்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை சார் எனக்கு தெரியாது, நாளைக்கு தான் டாக்டர் வருவாங்க, நீங்கள் நாளைக்கு வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க கொரோனா டைமில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லா டாக்டர்ஸும் எக்ஸப்ட். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் திருப்பி சீட் எடுத்துகிட்டு போகும்போது, இல்லை உங்களுக்கு கோவிஷீல்டு போடலை, நாங்கள் கோவேக்சின் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதாவது அந்த கிளினிக்கில், அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் உங்களுக்கு கோவேக்சின் தான் போட்டோம், கோவிஷீல்டு போடலை, கோவேக்சின் தான் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா ஒன்றுமே புரியல, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரில் வந்து வேறு ஒரு அங்கே இருக்கிறவங்க வந்து பார்க்கும்போது, ஐயோ கோவிஷீல்டுன்னு போட்டிருக்கே, அப்போ உங்களுக்கு கோவிஷீல்டு தான் போட்டோம் போல் இருக்குது, நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவை திரும்பி அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன், என்ன செக் பண்ணணும் அதனால. அதுக்கப்புறம் திருப்பி மறுநாள் போனாங்க, அங்கே இது வந்து டேட் முடிய போகுது, இதுதான் வந்து கடைசி நாள், அப்பாவுக்கு வந்து
அந்த வேக்சின் எடுத்தாகணும் செகண்ட் டோசேஜ். ஏற்கனவே செகண்ட் டோசேஜ் தட்டுப்பாட்டில் நிறைய நாள் தள்ளி போயிடுச்சு, அப்புறம் செகண்ட் டோசேஜ். அங்கே போயிட்டோடனே அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு, சார் எங்களுக்கு கோவிஷீல்டு தான் கொடுத்தோன்னு நினைக்கிறோம், இல்லைனா நாங்கள் கோவேக்சின் போட்டிருக்கோம், நம்ம இன்னொரு ஒரு ஆளுங்களுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஸ்டப் ஆயிடுச்சு. யார் கேட்டாலும் ஒரு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொன்னாங்க, கோவேக்சின் தான் போட்டிருக்கோம் போல இருக்குப்பா அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ வந்து ரிஸ்க் வேற, ஏன்னா போட்டு அவங்களுக்கே தெரியல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய கும்பல் வருது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிருக்கலாம், எனிஹவ் பரவாயில்ல பரவாயில்லன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு மனசாரில. அதான் கோவேக்சின் போட்டாங்களா, இப்போ கோவிஷீல்டு போட்டாங்களான்னு தெரியல. ஸோ செகண்ட் டோஸேஜ் எங்கள் அப்பா எடுக்கவே முடியல இதனால். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை கோவேக்சின் போட்டிருந்தாங்கன்னா கோவிஷீல்டு போட்டால் ரிஸ்க் அதிகம், இல்லை கோவிஷீல்டு போட்டாங்கன்னா கோவேக்சின் போடுறது ரிஸ்க் அதிகம். அப்பா எங்களுக்கும் அனுப்பிச்சாங்க, எங்களுக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாக நாங்கள் மண்டையை பிச்சுக்கிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க முடியாது, சரி நான் தான் சொன்னோம் நாங்கள், சரி ஒரு வேக்சினோடையே விட்டுருப்பா, செகண்ட் வேக்சின் எதனா மாற்றி போட்டு ரொம்ப இம்மீடியட் ரியாக்ஷன் ஆகி பிரச்சனை வரும், நீ வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். மனசு கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, லைக் லிட்ரலி நம்ம செகண்ட் வேக்சின் போட்டாங்கன்னா அப்போ கொஞ்சம் சேஃப்னு ஒரு மன திருப்தி இருக்கும், இப்போ அந்த திருப்தி இல்லை. ஸோ அதுதான் இந்த இன்சிடெண்ட் தான் இப்போ மாற்றி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டது இதை பேஸ் பண்ணி போடல, வேறு இது போட்டேன், அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் போட்ட உடனே எல்லாருமே கேட்டிருந்தீங்க, என்னால் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே செகண்ட் டோஸ் தான் மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, செகண்ட் டோஸ் மாற்றி போடலை, போடவே இல்லை அதுதான். இன்னும் நிறைய பேர் வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, அதனால சரி நம்ம வீடியோவே பண்ணிடலாம். இன்னொன்று வந்து அவேர்னஸாக இருக்கும், அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஸோ நம்மளே வந்து வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க மாற்றி மாற்றி போடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஒன்றுக்கு பத்து வாட்டி அவங்க போடும்போது கோவேக்சினான்னு பத்து வாட்டி கேட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அவங்க கையில் மருந்து பாட்டில் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒருவேளை சீட்டில் மாற்றிடுதுனாலுமே அவங்க கையில் மருந்து பாட்டில் இருக்கும்ல, கோவேக்சினா கோவிஷீல்டான்னு சொல்லி போடும்போது கேட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்பாவுக்கு நடந்தது ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம், ப்ளீஸ் நீங்கள்லாம் ஒரு பத்து வாட்டி கேட்டுக்கோங்க. ஸோ கம்மிங் ஆன் டு த இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அதுதான் நான் ரொம்ப இரிட்டேட் ஆனது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அப்பா வந்து ஃபார்மசி மருந்து கடைக்கு போகணும், ஏன்னா அப்பாவுக்கு வந்து ப்ரெஷர்லாம் இருக்குது. ஸோ மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கணும். காலையிலே அப்பா காலங்கத்தில் எழுந்துருவாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காலையிலே எழுந்து கடக்கடான் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ காலையிலே எழுந்து கடக்கடான்னு குளிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அவங்க மருந்து கடைக்கு போயிருக்காங்க. போக அப்போ மாஸ்க் போட்டிருக்காங்க. போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விறு விறுன்னு பின்னாடி இருக்கவங்க யாரோ ஒருத்தங்க ஃபாஸ்ட்டாக நடந்திருக்காங்க போல இருக்கு. அப்பாவை க்ராஸ் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கும் என்னென்னா, நம்ம நடந்து போகிறோன்னா பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது யூஸ்வலாக நிறைய பேருக்கு இருக்கும் அந்த பழக்கம். ஸோ அவருக்கும் அந்த பழக்கம் இருக்கும் போல இருக்குது. அவர் நடந்து அப்பா க்ராஸ் பண்ணிட்டாங்க. க்ராஸ் பண்ணிவிட்டு அப்பாவை திரும்பி பார்த்துருப்பாங்க, அவங்க வேணும்னே பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களா எனக்கு நிஜமாக தெரியல. ஹச்சுன்னு அப்பா மூஞ்சிலேயே ஆல்மோஸ்ட் தும்பிட்டாங்க, ஆனால் அவங்களும் மாஸ்க் போட்டிருந்தாங்க, அப்பாவும் மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் வராங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், பின்னாடி இருந்து வரவங்க நமக்கு தெரியாதுல்ல. ஸோ டக்குன்னு தும்பிட்டாங்க. அன்றைக்கி தான் நான் செம்ம கடுப்பாயிட்டேன், அப்பா சொல்லும் போது நாங்களாம் செம்ம டென்ஷன், எங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா ஒரு பயம் இருக்கும்ல, செகண்ட் டோஸும் போடலை, போதா கரைக்கு ஒருத்தங்க மூஞ்சி மேலே தும்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பயந்துடுவோம் நாங்கள், என்ன என்னன்ட்டு. ரெண்டு நாளாக என்னப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல காலம் எதுவுமே இது வரைக்கும் எந்த சிம்டம்ஸும் இல்லை, இன்னமும் நாங்கள் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கோம். இட்ஸ் எ ரெக்வஸ்ட் டு எல்லாருக்குமே, தயவுசெய்து யாரும் வந்து இந்த மாதிரி மற்றவங்க மூஞ்சியில் தும்பாதீங்க, அதுவும் இந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது சாதாரண, யூஸ்வலாக இது சாதாரண டைமு, இந்த கொரோனா இதுனால் பிரச்சனை இல்லை, ஏன்னா நிறைய பேர் அப்படி க்ராஸ் பண்ணுவாங்க தும்புவாங்க, அது ஒரு பெரிய இதுவாகவே தெரில. இப்போ இந்த கொரோனா பீரியட்னால தான் பயமாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் யாரன்னா நம்ம இனிமேல் அதான் நாங்கள் ஆனால் பின்னாடி இருந்து வரீங்கன்னா தயவுசெய்து மற்றவங்களை க்ராஸ் பண்ணி போகாதீங்க, அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்க, அப்படி இல்லை அப்படின்னா ரோடை க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் நடங்க, ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி
ஓ தும்பல் அக்செப்ட் நான் பண்ணுறேன் டக்குன்னு தும்பிடுவாங்க. ஸோ நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், 10 மடங்கு கேர்ஃபுல்லாக இருக்கலாம். நான் தான் சொல்லியிருக்கேன் இனிமேல் டபுள் மாஸ்க் போடுங்க அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கேன். அவங்களும் கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு வேளை நீங்கள் நடந்து போகிறீங்க யாரனா வந்து தும்பிட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, பயப்படாதீங்க. அது நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே தயவு செய்து மாஸ்க்கை வந்து டபுள் மாஸ்க்காக போட்டுக்கோங்க. 1-2 மாஸ்க்காக போட்டால் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே ஃபுல்லாக தலைக்கு குளிச்சுருங்க, வர வழியே இல்லை. அதே மாதிரி மாஸ்க் போட்டால் மட்டும் நம்ம சேஃப் இல்லை, நம்ம கைகளை வந்து கண் மூக்கு வாய் கண்ணு இந்த அதாவது இந்த ஓப்பன் சர்ஃபேஸஸ் எல்லாம் இந்த கண்ணு இதெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம கண்ணை கசக்குவோம் பார்த்தீங்களா, டக்குன்னு உள்ளே போயிடும். வாயில் டக்குன்னு இப்படி வச்சோன்னா உள்ளே போயிடும். மூக்கு எதனா தொட்டோம் இந்த இடத்துல அப்படி தொட்டோனாலே இப்படி இப்படி பண்ணிவிட்டு நம்ம இப்படி உரியும் போது உள்ளே போயிடும். ஸோ அந்த கையில் இருக்க அந்த கிருமி. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்ணு மூக்கு வாய் இந்த பாட்ஸை தொடவே தொடாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் கண்ணாடி போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ தும்புறாங்க அப்படின்னா கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடி வழியாக கூட உள்ளே போகாது. ஏன்னா இது ஏர்போன் டிசீஸ் அப்படின்றாங்க. ஸோ சடன்லி கொஞ்சம் மியூட்டன்னால ரொம்ப வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ எல்லாருமே சரியாகணும். நம்ம எல்லாருமே வந்து இதை ஃபைட் பண்ணி இதை துரத்துவோம். ஸோ இதுதான் மெயின் ரீசன் நான் இதை சொல்லும் போது உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி வேக்சினும் யூஸ் ஆகும், இதுவும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை கண்டிப்பாக இந்த வீடியோ செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க, பேனிக் ஆகாதீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கலாம். மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ணுவோம். இன்றைக்கி மட்டுமே எனக்கு வந்துட்டு 3 பேட் நியூஸ் வந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒருத்தங்க வந்துட்டு அம்மா அவங்க அம்மா அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு வந்துட்டு அபார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தம்போது அவங்க அம்மா அப்பா இவங்களுக்கு வந்துச்சு. ஸோ நான் வந்த உடனே அவங்க அம்மா வந்து சாட்டர்டே அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிட்டாங்க, அம்மா என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு சரிம்மா நான் அம்மாவுக்கு கேட்குறேன். ஆக்சுவலி அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எல்லாருமே கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இவங்க பர்டிகுலராக. ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் சரிம்மா நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேட்டு நான் உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன், ஏன்னா அம்மாவையும் நம்ம சொல்ல முடியாது, நான் அம்மாவுக்கு முடிஞ்சாதான் பண்ணேன். அம்மா வந்து சரிம்மா என்னால் முடிஞ்ச போது பண்ணேன். அம்மா வந்து ஆல்ரைட் ஆகிட்டாங்க, இருந்தாலும் அவங்க டயர்ட்னஸ் இருக்கனால நான் வந்துட்டு ட்ரை பண்ணுமா அப்படின்னு. அம்மா வந்து தேர்ஸ்டே நான் அம்மா வீடியோ எடுத்து நமக்கு வந்து சேர்ந்து நம்ம எடிட் பண்ணி போடுறதுக்கு தேர்ஸ்டே ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்த உடனே நான் எடிட் பண்ணிட்டேன். நான் நைட்டோட நைட்டு தான் எடிட் பண்ணி போட்டேன், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ அப்படின்றதுனால போட்டுட்டேன். போட்டுட்டு நான் அவங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களாப்பா நான் உங்களுக்காக இந்த அம்மாக்காக யூஸ் ஆகும் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு அப்போ சொன்னாங்க. அதாவது அவங்க அம்மா அவங்க சாட்டர்டே அட்மிட் பண்ணாங்களாம், மண்டேவே இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு அதை கேட்டோடனே ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ எதுவும் சொல்கிறதுக்குல. அதே மாதிரி வேறு 2 நியூஸும் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருந்தெல்லாம் வந்தது. ஸோ அதனால்தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாருக்கிட்டேயும் வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள், இந்த வேக்சின் விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹச்சின் தும்புறதையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பண்ண வேணாலும் சொல்லுங்கள், யாரெல்லாம் பண்ணாலும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். அதே மாதிரி வேக்சினை பார்த்து போட்டுக்க சொல்லுங்கள், ஸோ தட் இதை வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும், எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருப்போம் நம்ம. ஏன்னா இட்ஸ் த டைம் நம்ம வந்து எல்லாருமே ஜாயின் ஆகி இதை ஃபைட் பண்ண வேண்டிய டைம். ஸோ நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நார்மலான வீடியோ தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி தான். நான் அப்பாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பசங்க வந்துட்டு நம்மளை கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏன் உம்முன்னு இருக்க, ஏன் உம்முன்னு இருக்க, ஐ ஓகே ஐ ஓகே அப்படின் தான் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ நம்ம நார்மல் லைஃப் லீட் பண்ணி தான் ஆகணும். அதாவது அப்பா கால் பண்ணி அம்மா கால் பண்ணி எல்லாம் சேஃபாக இருக்கீங்களா சேஃபாக இருக்கீங்களான்னு அப்படி கேட்டுகிட்டே தான் இருப்பேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டு நம்ம வேலையை கவனித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, டே டு டே லைஃப் கவனித்து தான் ஆகணும். ஸோ நார்மல் வீடியோஸ் தான் வரும். சரி ஓகே, நீங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டேக் கேர்,
டேக் கேர். நாங்களும் எங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் மியூட்டன்ட் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஃபஸ்ட்டு வேக்சினும் எடுத்தாச்சு, வேக்சின் செகண்டும் நமக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்தாச்சு. அப்படியும் இருந்தாலும் நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.